அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை அரிசி தானம் வாங்கும் முறை மற்றும் வழிபாடு முறை மற்றும் பலன்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு தகவல். இன்று ஆனந்த ஒளி அன்ன சேவா குழுவின் அன்னதானத்திற்கு நிதியுதவி செலுத்தியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் மற்றும் நன்றிகள். மற்றும் மகாலயபட்சத்தை முன்னிட்டு இன்று நடக்கும் சிறப்பு அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்திருக்க அத்துணை குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதங்கள். மேலும் இன்று திருமண நாள் காணும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சேகர் நாகமணி தம்பதி அவர்களும், தூத்துக்குடியைச் சேர்ந்த பாஸ்கர் வாணி தம்பதி அவர்களும் இன்று அன்னதானத்திற்காக மிகவும் சிறப்பாக நிதியுதவி தந்திருக்காங்க. அவர்கள் ஒற்றுமையுடன் ஆனந்தமாய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் ஒற்றுமையாக நம்ம ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு பிரார்த்தனை செய்கின்றது. புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை அன்பார்களே, புரட்டாசி மாதம் தளியலிட்டு வழிபாடு செய்வது எப்படின்னு நம்ம தெளிவா ஏற்கனவே நம்ம ஆடியோ கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கேன். தளியல் போடும் முறை கேட்டு நீங்கள் தளியல் போட வேண்டும். புரட்டாசி மாதம் தளியல் போட்டு வழிபாடு செய்வது, அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, தளியல் போடுவதற்கு உண்டான அரிசியை நீங்கள் தானமாக பெற வேண்டும். குறைந்தபட்சம் 3 குடும்பங்களுக்கு சென்று நீங்கள் அரிசியை தானமாக பெற்று புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை வழிபாடு செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும். உங்க கணவருக்கு நல்ல வேலை, நல்ல பதவி உயர்வு மற்றும் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த யோகம் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஏற்படும். குடும்பத்துல தீராத வியாதியால விரய செலவு நடக்குதுன்னா அது சரியாகும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகாலட்சுமி வசியம் ஏற்படும். பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும். கிரக தோஷங்களால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அவ்வளவு அருமையான நாள் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை. இந்த வருடம் 7/10/2023 புரட்டாசி 20 சனிக்கிழமை நவமி திதி, அற்புதமான நாள். அரிசியை தானமாக பெற்று வழிபாடு செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் கிழக்கு திசை பார்த்து ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள். விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யுங்க, கூடுதல் நன்மை கிடைக்கும். விரதம் இல்லாமல் இந்த வழிபாட்டு முறையை மட்டும் நான் செய்யறனாலும் செய்கள், உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, சரியா? விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா கூடுதல் நன்மை கிடைக்கும். அன்று நீங்க பிரம்மபுத்த நேரத்துல இறைவனை வணங்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன செம்பு மாதிரி. அது எந்த செம்பா இருந்தாலும் பரவாயில்ல, எவர் சில்வரா இருந்தாலும் பரவாயில்ல, பித்தளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஐம்பொன்னா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த செம்பா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய செம்பை எடுத்து அதை சுத்தம் பண்ணி வைத்து அதுல பெருமாளுடைய நாமத்தை அந்த செம்புல ஒரு இடத்துல வரைந்து கொள்ளுங்கள். வரைந்து துளசி பூக்களை கொண்டு மாலை கட்டி அந்த செம்பின் கழுத்து பகுதியில கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு 3 இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில பிரம்மமூர்த்த நேரத்திலே வச்சிருங்க. பிரம்மபுத்த நேரத்தை வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு பெருமாளை வணங்கிட்டு உங்களது அடுத்த கட்ட வேலையை நீங்க செய்யலாம். அன்று காலையில நீங்க பூஜை செய்ய நேரத்துக்கு முன்பாக நான் சொல்றத செய்யணும். அந்த செம்பை எடுத்துட்டு அருகில் இருக்கும் 3 இல்லங்களுக்கு சென்று நீங்கள் அரிசியை தானமாக வாங்கணும். அப்படி அரிசி தானமாக வாங்கும் பொழுது கோவிந்தா 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 அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு அரிசி தானமாகணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுல எந்த விதமான கூச்சமும் பட தேவையில்லை. அருமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அருகில் இருக்கும் 3 வீடுகளுக்கு சென்று அரிசியை, ஒரு கைப்பிடி அரிசி அவங்க கொடுத்தா கூட போதும், அந்த அரிசியை தானமா வாங்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து பூஜையில இருந்து அரிசியை வச்சுட்டு பெருமாளை வணங்கிட்டு அந்த அரிசியை கொண்டு நீங்கள் சமைக்க வேண்டும். அந்த அரிசியோட உங்க வீட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு கைப்பிடி அரிசி தான் தருவாங்க. அந்த அரிசியோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை சேர்த்து பிரசாதம் சமைப்பதற்கு இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்தி சிறப்பாக தளியல் போடணும். கூடவே புளியோதரை இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ சாமி, நான் அக்கம்பக்க வீடுகளுக்கு சென்று என்னால அரிசி வாங்குறது இயலாது அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க, உங்க வீட்டில் இருக்க அரிசியை கொண்டு இந்த பூஜையை நீங்க செய்யுங்க. அரிசி தானம் வாங்கலினாலும் பரவாயில்ல, ஆனா அரிசி தானம் வாங்கி இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். அது உங்க சூழலுக்கு, உங்க சௌகரியத்துக்கு அதை நான் விட்டுறேன். இவ்வாறு நீங்க தலையல் எல்லாம் ரெடி பண்ணி பெருமாளுக்கு வைத்துட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும். அதற்கு முன்பாக இந்த பூஜையை எந்த நேரத்தை செய்யலாம் அப்படிங்கறத சொல்றேன். 7ஆம் தேதி காலை
7:45 பூஜை செய்யலாம் அல்லது காலை 10:45 11:45 பூஜை செய்யலாம் தவிர்க்க முடியாத சூழல்ல காலையில பூஜை செய்ய முடியாதவங்க மாலை 5:30 மணிக்கு மேல இரவு 7:30 மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் காலையில விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை முடித்து கொள்ங்கள் பூஜை நீங்க எந்த நேரத்துல செய்யறதா இருந்தாலும் பரவாயில்லை விரதம் இல்லாதவங்க பூஜை மட்டும் செய்யறதா இருந்தா இந்த நேரத்தை பூஜை செய்யுங்கள் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை பூஜை செய்யறதுனால நான் சொல்ற அத்துணை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை ஒரு சிறப்பு மந்திரத்தை சொல்றேன் ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் அப்படின்னு 108 முறை வாய் விட்டு சொல்லி என்ன பூக்கள் உங்க கையில இருக்குதோ அதை வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கொண்டே இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டுக்கு வலம்பரி சங்கு கோமதி சக்கரம் சாலிகிராம் சாலகிராம் பெருமாள் சிலை இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த பூஜை பொருட்களை எடுத்து வைத்து அந்த பூஜை பொருட்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வழிபாடு சொல்லியிருக்கேன் இவ்வாறு பூஜை செய்து முடித்த பிறகு விரதம் இருக்கிறவங்க அந்த தலையில் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்கிறவங்க அந்த தலையில் சாப்பாடு எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க வெளியே அரிசி வாங்கிட்டு வந்தீங்கல்ல அந்த குடும்பங்களில் கொண்டு போய் இந்த பிரசாதத்தை கொஞ்சம் கொடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா தலையல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த தலையல் உணவை தானமாக தந்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தானமாக கொடுங்க இவ்வாறு அனைவரும் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை வழிபாடு செய்து பெருமாளின் கருணையையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் தகவல் இந்த வருடம் நவராத்திரிக்காக 63 மூலிகளை கொண்டு நவ தீப எண்ணெய்களை தயாரித்து தந்து கொண்டிருக்கின்றேன் 10/10/2023 மாலை 5 மணிக்குள் இந்த நவதீப எண்ணெய்க்கு பதிவுகள் செஞ்சுக்கோங்க குறைந்த அளவே கையிருப்பு உள்ளது இந்த நவதீப எண்ணெய் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான நல்ல பலன்களை தரும் இந்த தீப எண்ணெய் தயாரிப்பு முறை மற்றும் விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இந்த வருடம் தீபாவளிக்கு நாம் ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போறோம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷ பெருமாளின் மூலமந்திரம் சொல்லி கொடுத்து அவருக்கு எப்படி வீட்டில் பூஜை செய்யணும் அவரை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் என்பதை சொல்லித்தரக்கூடிய உபாசனை வகுப்பு 18 நாட்கள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க போறேன் அதை பற்றிய விளக்கம் வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99249922400 தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை மற்றும் மகாலயபட்ச காலங்களில் ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்